ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷில் எப்படி ஒரு 3D பட்டன் நம்ம க்ரியேட் பண்ணுறோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஃப்ளாஷ் சாஃப்ட்வேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கில் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்பில் உங்களுக்கு பட்டன்ஸ் தேவையோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஒன்று வரைஞ்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெக்டாங்கிளாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த மாதிரி வேணாம், கார்னர்ஸ் மட்டும் பெண்ட் ஆகிற மாதிரி வேணும்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் என்ன பண்ணுங்கள், ரெக்டாங்கிள் டூல்லையே போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் ஸ்ட்ரோக் கார்னர் ரேடியேஷன் அப்படின்னு ரேடியஸுன்னு ஒரு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு எத்தனை பர்சன்ட் ரேடியேஷன் வேணுன்றதை ரேடியஸ் வேணுன்றதை கொடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், ஒரு 15 கொடுத்து பார்க்குறேன். 15 கொடுத்து இங்கே மற்ற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 15 வந்திருக்கும். இப்போ நான் அதை ட்ரா பண்ணுறேன். எனக்கு இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக பட்டன் மாதிரி இருக்குது. ஸோ நான் இதை கொடுத்துட்டு நான் ஃபஸ்ட்டு போட்ட ரெக்டாங்கிளை நான் செலக்ட் பண்ணி டெலீட்டுன்றதை கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த அவுட்லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட்டுன்னு கொடுத்துட்றேன். சரிங்களா, கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இங்கேருந்து ஏதாவது ஒரு கலரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டார்க்கு ப்ரௌன் மாதிரி கொஞ்சம் வேணும். ஸோ என்ன பண்ணுறேன், ப்ரௌனாக இருக்கிறது எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அது என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணுங்கள், ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. எடிட்டில் போயிட்டு காப்பின்றதை கொடுத்துட்டு இதோடைய கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. சரிங்களா, பிளாக் கலர் கொடுத்து கொஞ்சம் நவுத்தி வச்சுருங்க. மறுபடியும் பேஸ்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் காப்பி எடுத்த ஒரு பாக்ஸை என்ன பண்ணுறோம், பேஸ்ட் இன் ப்ளேஸ்ன்றதை கொடுக்குறோம். கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி லைட்டாக மேலே இந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆன மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அவுட்புட் பார்க்கும்போது உங்களுக்கு இது 3D பட்டன் மாதிரி உங்களுக்கு தெரியும். சரிங்களா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் இதே மாதிரி என்ன பண்ணிங்களா, ரெக்டாங்கிள் மாதிரி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது ரவுண்டட் மாதிரி வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரவுண்டட் எடுத்துக்கலாம். சரிங்களா, பார்த்தீங்கன்னா எனக்கு இது சாலிட் கலரில் இருக்குது. எனக்கு இதிலே பார்த்தீங்கன்னா மல்டி கலர் வேணும்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த பாக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணேன்னு செலக்ட் பண்ணோன்னே நமக்கு என்ன இருக்குது, ப்ரௌன் கலர் செலக்ட் ஆகிருக்குங்களா. இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், கலர்ஸில் போயிட்டு விண்டோஸில் போயிட்டு கலருன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், லீனியர் வேணுமோ அந்த மாதிரி எந்த கலர் வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா, லீனியர்லேயே பார்த்திங்கன்னா எனக்கு 3 கலர்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுறேன், இந்த பிளாக் பாக்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கு டபுள் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி நமக்கு என்ன இருக்குது, கலர் பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. சரிங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 3 கலர்ஸாக வேணாலும் நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ எனக்கு க்ரீன் மேலே ப்ளூ ஒயிட் வந்துட்டு சென்ட்ரா மறுபடியும் க்ரீன் கீழே அப்படின்னா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படின்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கு கிரேடியனில் போயிட்டு, சாரி டிரான்ஸ்ஃபார்ம் டூல்லே பார்த்தீங்க அப்படின்னா கிரேடியன் டிரான்ஸ்ஃபார்ம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வந்திருக்கும். சரிங்களா, இந்த கோடு மாதிரி அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ நம்ம என்ன பண்ணலாம், அதை அட்ஜஸ்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ எனக்கு இந்த ஒயிட் வேண்டாம், ஒயிட்லேயே வேறு கலர் ஏதாவது லைட் எல்லோ மாதிரியோ இல்லை லைட் க்ரீன் மாதிரியோ வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ எனக்கு இந்த க்ரீனே ஓகேன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், இதே விட்டுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளாக கன்வெர்ட் பட்டனாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் பார்த்தீங்கன்னா F8ன்றதை கொடுக்கலாம். அப்படி இல்லைனா மாடிஃபைல போயிட்டு கன்வெர்ட் டு சிம்பிள்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பட்டன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், பட்டன் 1ன்றதை நான் கொடுத்துட்டு பட் 1ன்னு கொடுத்து ஓகேன்றதை கொடுக்குறேன். கொடுத்தோடனே கீழே பார்த்தீங்கன்னா உனக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா, இப்போ நான் பட்டனுன்றதுக்குள்ளார போகிறேன். சரிங்களா, டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பட்டனுக்குள்ளார போயிடலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா மவுஸ் கொண்டு போகும்போது ஒரு கலர் வரணும், நார்மலாக ஒரு கலர் இருக்கணும். மவுஸ் கொண்டு போகும்போது ஒரு கலர், அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணும்போது ஒரு கலர், மொத்தம் 3 கலர்ஸ் நமக்கு வரும். சரிங்களா, இப்போ ஓவர் அப்படின்ற இந்த ஃப்ரேமில் வச்சு நான் F6ன்றதை கொடுக்குறேன். கொடுத்தோன்னே நமக்கு கலர்ஸ் ஓப்பன் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், இதில் போயிட்டு எனக்கு இப்போது இங்கே சென்ட்ரா மட்டும் என்ன பண்ணுறேன், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை வெளியே இடத்து மட்டும் வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வெளியே இருக்க கலர்ஸை மட்டும் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா, பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே பிளாக்கில் இருக்குது. சேம் அதே மாதிரி நமக்கு இங்கேயும் பிளாக்கில் தான் இருக்கணும். எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், இதை ரைட் கிளிக் பண்ணி கிளியர் கீ ஃப்ரேம்ன்றதை கொடுத்துட்றேன். இப்போ F6 கொடுத்தோன்னே ரெண்டுமே செலக்ட் ஆயிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், வெளியே கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலரோட பாக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கான கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஷேட்லிங்கில் கொடுக்குறேன். நான் எந்த ப்ளூ கொடுக்குறீங்களோ அதே ப்ளூ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், செகண்ட் டைம் தரும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு க்ரீன் இருக்குது, அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூ இருக்குது. இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன கலராக வரணும்னா நான் என்ன ரெட் கலர் கொடுத்து பார்க்கலாம். ஸோ எனக்கு இந்த 3 கலர்ஸாக இருக்கிறதுனா வச்சுக்கலாம், இல்லை சிங்கிள் கலர் மாதிரி வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன், ரெட் கலர் மாதிரி கொடுக்குறேன். சரிங்களா,
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிண்ட் ஹிட் வந்து எதுக்கும் தேவையில்லை நமக்கு. ஸோ நான் இந்த மாதிரி கொடுத்தேன். இப்போ என்ன பண்ணுறேன், என்னோடய ஃபைலை ரன் பண்ணி பார்க்குறேன். கண்ட்ரோல் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா ஃபைல் ரன் ஆகும். நான் என்ன பண்ணுறேன், மவுஸ் நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரீனில் இருக்குது, மவுஸ் கிளிக் பண்ணோடனே கொண்டு போனோடனே ப்ளூவில் மாறுது, ப்ளஸ் கிளிக் பண்ணால் நமக்கு என்ன ஆகுது, ரெட் கலரில் கிளிக் ஆகுது சரிங்களா. ஆனால் நமக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் நமக்கு இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், அதாவது பட்டனுக்குள்ளார சரிங்களா. இங்கே வச்சு என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட் டூலில் போயிட்டு நான் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறேன், ஹோம் அப்படின்றத டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், அதோடைய ஃபாண்ட்டோட ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டோட கலர் ஃபஸ்ட்டு எனக்கு பிளாக் வேணும், பிளாக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா நான் 30 கொடுக்குறேன். அடுத்தது எனக்கு என்ன மாதிரி ஃபாண்ட் ஸ்டைல் வேணுன்றதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எந்த ஸ்டை ஃபாண்ட்டோட ஸ்டைல் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ நான் என்ன ஃபாண்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னா, எந்த ஃபாண்ட் நமக்கு அக்யூரேட்டாக நீட்டாக இருக்குமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டைம்ஸ் நியூ ரோமன் அப்படின்ற ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. TIMES டைம்ஸ் நியூ ரோமன் அப்படின்ற இந்த ஃபாண்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இதோடைய சென்டர் அலைமெண்ட்டாக வச்சுக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் பெருசு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 40 கூட வச்சுக்கோங்க, இல்லை உங்களுக்கு அதே 30 ஓகே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 30 அந்த மாதிரி எந்த அளவு வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நமக்கு சூட் ஆகுது சரிங்களா. இங்கே நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ என்ன பண்ணுறேன், ரன் பண்ணி பார்க்குறேன். கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோன்னே ரன் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கரெக்டாக மவுஸ் கொண்டு போகும்போது க்ரீன் ப்ளூவில் மாறுது, கிளிக் பண்ணால் ரெட்டில் மாறுது சரிங்களா. ஆனால் நமக்கு இந்த ஹோம்ன்றது டெக்ஸ்ட்டு டைப் கிளிக் பண்ண உடனே நமக்கு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டு தெரியணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நம்ம டவுனுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளிக் பண்ணால் நமக்கு ரெட்டு சேஞ்ச் ஆகுது. ஸோ நான் இங்கே வச்சு என்ன பண்ணுறேன், ஒரு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கிறேன், வெல்கம் டு TUTO டியூட்டர் ஜோஸ் .com இல்லை வெறும் டியூட்டர் ஜோஸ்னே போடுறேன். போட்டு நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு இது சென்டர் பேஜாக வைக்கிறேன் சரிங்களா. சென்டர் பேஜாக வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதோடைய ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 15 கொடுக்குறேன், கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் சிஸ்டமில் எந்த மாதிரி ஃபாண்ட் வந்து ஸ்டைலிஷாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எந்த ஃபாண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்றதை பார்க்குறேன். கொஞ்சம் போல்டாக இருக்கிற மாதிரி வேணால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் கிளியரன்ஸாக இருக்கணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபாண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கேம்ரியான்ற ஃபாண்ட்டை நான் யூஸ் பண்ணுறேன் சரிங்களா. இதோடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் வெல்கம் டூன்றது ஒரு கலராக இருக்கணும், டியூட்டர் ஜோஸ்ன்றது வேறு கலரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வெல்கம் டூவை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், அதுக்கான கலர் ப்ளூவாகவும் டியூட்டர் ஜோஸோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டாகவும் தரேன் சரிங்களா. இந்த மாதிரி கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபாண்ட் சைஸ் இன்னும் அதிகப்படுத்துறதுனால கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் 80 வச்சுருக்கேன் சரிங்களா. நீங்கள் இது எனக்கு ஃபாண்ட் சைஸ் ஜாஸ்தியாக இருக்குது, ஸோ நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு 60 அந்த மாதிரி கூட நான் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்படி கொடுத்துட்டேன், ஆனால் எனக்கு கரெக்டாக ஃபைல் பப்ளிஷ் ஆகுதா நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, கண்ட்ரோல் என்டர் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா கண்ட்ரோலில் போயிட்டு டெஸ்ட் மூவின்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தெரியும் சரிங்களா. இப்போ நார்மலாக நமக்கு பார்த்திங்கன்னா க்ரீனில் இருக்குது, மவுஸ் கொண்டு போனால் ப்ளூ, அதே மாதிரி கிளிக் பண்ணால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டெக்ஸ்ட்டு வந்துருச்சு சரிங்களா. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட ஒவ்வொரு இதுவும் நீங்கள் அடுத்தடுத்த பட்டன்ஸ் இதே மாதிரி கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஒரு பேசிக் வெப்சைட்டுக்கான இது பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாஷில் கூட க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி மல்டி கலர்ஸை வச்சு, சாலிட் கலரை வச்சு, உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணோடனே நமக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டெல்லாம் வந்துருச்சு. நீங்கள் இதே மாதிரி என்ன பண்ணலாம், ஒரு இமேஜ் இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது வர மாதிரி இப்படிலாம் நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதே மாதிரி இன்னும் நிறைய எஃபெக்ட்ஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.